எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா உலகின் முன்னணி ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நைக்குக்கு அப்புறம் இவங்க தாங்க வேர்ல்டில், யூரோப்பில் இவங்க தான் லீடிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இன்க்ளூடிங் ஷூஸ். வேறு எந்த கம்பெனியும் இல்லைங்க. இந்த கம்பெனியோட ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக்ல நம்மளோட மாச சம்பளம் எழுதிருக்கிறது பார்க்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அட் த மீன் டைம் வந்து ஒர்த்னே சொல்லலாங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நாம இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் ஆடிடாஸ். நான் இந்த கோப்ரோ மைக் இதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நான் ஜஸ்ட் மொபைல்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மஃபுல்டா தான் இருக்கும். தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடிடாஸ் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட முதலாம் வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காரணமா இருந்து சொல்றாங்க. ஜெர்மன்ல வந்து இந்த ஒரு கிராமத்துல டஸ்லர் அப்படின்ற தம்பதி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது, அடாப் டஸ்லர் அண்ட் ருடாப் டஸ்லர். இவங்க தான் வந்து இந்த அடிடாஸ் அப்படின்ற பிராண்டுக்கே காரணம். டஸ்லர் பிரதர் அப்படிங்கிறது தான் இவங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷூ கம்பெனி. இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஷூ கம்பெனியில் ஒரு லேபராக இருக்காருங்க. இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். இவங்க அப்பாவோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மி தாங்க. அதனால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே சின்ன இடத்த ஒதுக்கி அதில் வந்து லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த பசங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசில் வந்து ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிக்குவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபுட்பால் ஆட ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கே போகாமலும் ஃபுட்பால் ஆடிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃபுட்பால் ஃப்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இவங்களோட பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை செஞ்ச கம்பெனிலேயே வந்து இவங்களுக்கும் வேலை கிடைக்குதுங்க. ரெண்டு பேருமே லேபராக போயிட்டு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ ரொம்ப நார்மலான லைஃப் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் வந்து வேர்ல்டு வார் நம்பர் ஒன் ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னா நாஜிஸ் கிட்ட வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதாவது அவங்க வீட்டில் இருக்க பசங்க எல்லாருமே வந்து அவங்க சண்டை போட அனுப்பணும் அப்படிங்கிறது தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க வீட்டில் இருக்க ரெண்டு பசங்களையும் அவங்க அமுச்சு தான் ஆகணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தன் பையன் போனா வருவானா அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. பட் இருந்தாலுமே நாட்டுக்காக அனுப்புறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்தது. அந்த வேர்ல்டு வார்ல உலக போர்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷூ பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான ஷூவா இருக்குங்க. அடியில ஃப்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த ஷூவை போட்டாலே வந்து ஒரு விதமான வலி அந்த காலில் அவங்க உணர்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. குண்டடிப்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த ஷூக்களால காலில் காயம்பட்டு அந்த காய இன்ஃபெக்ஷனாகவே நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ அந்த காயத்தோட தழும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போர் முடிஞ்சாலும் அந்த காலில் அவங்களோட காலில் இருந்துட்டு தாங்க இருக்கு. ஈவன்தோ இந்த பிரதர்ஸ்க்குமே வந்து இந்த வலி தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட நார்மலான லைஃப்க்கு அவங்க போகிறாங்க. அவங்க அப்பாவோட அவங்க அப்பா வேலை செஞ்ச அந்த ஷூ கம்பெனியில் போயிட்டு மறுபடியும் அவங்க வேலையை தொடர்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முத முறையாக ஹாலிடேஸ் கிடைக்குதுங்க. அதை ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்பால் விளையாடுறாங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இருந்தாலுமே விளையாடும் போது அவங்க போட்டுட்டு இருக்க ஷூஸ் பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனில செஞ்ச ஷூஸ் தான். அந்த ஷூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. இது இல்லாம அந்த ஷூஸ்ல ஃபிரிக்ஷன் இல்லை, அதனால அடிக்கடி கீழே விழுற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜெர்மன்ல பனி அதிகம் இல்ல. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல கிரிப் இல்ல. மூணாவது கம்ஃபர்டபுள் இல்லவே இல்லைங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட சேவிங்ஸை வச்சு இவங்களே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட்மேட் ஷூவை வந்து ரெடி பண்றாங்க. அந்த ஷூ போடும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, கிரிப் நல்லாவே இருக்கு. மூணாவதா ஃபிரிக்ஷன், பனியில கூட ரொம்ப ஈஸியா வந்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கான ஃபிரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. பின்னால இவங்க கண்டுபிடிச்சது தாங்க வந்து ஸ்பைக் ஷூஸ். உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஸ்பைக்டு ஷூஸை கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா இவங்களோட நிறுவனம் தான். ஸோ இவங்க ஷூஸை பார்த்துட்டு இவங்களோட நண்பர்கள் இவங்களுக்கும் இந்த மாதிரி ஷூஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்களோட சேவிங்ஸில் இருக்க மீதி பணத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இவங்களோட காசுலேயே வந்து ஷூக்கள் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். அவங்க நண்பர்களுக்கும் அந்த ஷூக்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுத்தீ மாதிரி அந்த கிராமத்து ஃபுல்லாகவே பரவிடுச்சுங்க. அந்த கிராமத்தில் இருக்க நிறைய பேர் வந்து எனக்கும் இந்த மாதிரி ஷூ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசு முன்பணமாக கொடுக்குறாங்க. ஸோ ஊர் மக்கள் கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கான ஷூஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. நாளடைவில் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, என்னன்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு இவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்களே ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. 1926 அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டசில் பிரதர்ஸ் ஷூ கம்பெனியை. ஸோ இவங்க கிட்ட இருந்து ஷூ கேட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க இவங்களோட கம்பெனி பிரான்ச்சஸை நாட்டில் இருக்க பல்வேறு இடத்துல வந்து இவங்க நிறுவுறாங்க. இந்த கம்பெனியில நல்ல பேர் கிடைச்சதும் இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் வந்து ஜெர்மனி ஃபுல்லா வர ஆரம்பிச்சதும் இந்த கம்பெனியை வந்து அடுத்த நிலைமை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. அதுதாங்க அக்ரா.
ஸோ இந்த கம்பெனியை அக்ராஸ் த வேர்ல்டு ஜெர்மனிக்கு வெளியிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதனால தான் அவங்க டார்கெட் பண்ணது 1936 நடந்த ஒலிம்பிக், அதில் தடகள வீரரான ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அப்படிங்கிறவருக்கு இவங்க இவங்களோட ஷூவை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த ஷூவை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 4 மெடல் வின் பண்ணுறாருங்க. ஸோ ஜெஸ்ஸி ஓவன்ஸ் 4 மெடல் வின் பண்ணது பார்த்த மற்ற அத்லெட்ஸ் அவர் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு காரணமாக அந்த ஷூவும் இருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க. அதுக்காக டசல் பிரதரை ரீச் பண்ணுறாங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி ஷூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அத்லெட்ஸ் மூலியமாக அந்த பிராண்டை அவங்களோட ஓன் பிராண்டை மற்ற நாடுகளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் எங்களோட கம்பெனி வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ ஸோ டசல் பிரதரில் ஆடாஃப் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. ஒரு ஷூவில் என்னென்ன அப்டேட் பண்ணலாம், புதுசாக என்ன அப்கிரேட் பண்ணலாம், என்ன மாதிரி மாற்றினா அந்த ஷூ இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. அது மூலயமா நிறைய நியூ ஷூஸை வந்து மாடல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி, டெக்னிக்கல் ஸ்கில்ல ஆட் ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ல வுட் ஆஃப் எக்ஸ்பர்ட். ஒரு ப்ராடக்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எங்க கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி கொண்டு போய் சேர்த்தா ப்ராஃபிட் அதிகமா வரும் அப்படிங்கிறதுல வந்து வுட் ஆஃப் கில்லாடிங்க. இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணதுதான் இந்த விக்ட்ரி. ஆனா ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த நேம் இருக்குல்ல டசல் பிரதர்ஸ் அப்படின்ற நேம் வந்து ரெண்டு பேருமே எடுக்க வேணாம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ஓன் பிராண்டை அவங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஆடோஃப் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணுறது தான் அடிடாஸ். அவரோட பேரோட முதல் 3 எழுத்தான ADI. அவங்களோட ஃபேமிலி வந்து டசல் ஃபேமிலியில். ஸோ அந்த மூணு எழுத்து ரெண்டுமே சேர்ந்து அடிடாஸ் அப்படிங்கிற நேம் வருது. இன்னும் ஒரு சில சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிடாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல் டே ஐ ட்ரீம் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. இந்த அடிடாஸ் அப்படிங்கிற கம்பெனி 1949 ஆகஸ்ட் 18 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில இருக்க பவேரியால இருக்குங்க. இந்த சைடு ரூடாஃப் ஸ்டார்ட் பண்ற கம்பெனி பேர் வந்து ரூடா அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கம்பெனியோட நேம் வந்து அந்த அளவுக்கு பொருத்தமா இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பிசினஸ்க்கு பின்னால வந்து அது பூமா அப்படிங்கிறத மாத்துறாங்க. அடிடாஸ் பூமா அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டு சகோதரர்களால ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து அந்த ரெண்டு கம்பெனிக்கான தனித்துவத்துல இன்னும் சிறந்துதான் விளங்குது. அந்த ரெண்டு கம்பெனியுமே இது வரைக்குமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பட் பூமாவை காட்டிலும் அடிடாஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. 2018 கணக்குப்படி அடிடாஸோட வருமானம் ப் ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.915 பில்லியன் யூரோஸ். ஸோ அடிடாஸ் தான் யூரோப்போட நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேருமே வந்து 1970 இறந்து போறாங்க. அவங்க சாகுற வரைக்குமே சரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரவே இல்லைங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கிரியேட் பண்ண ரிமார்க்கபிள் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் டாப்ல தாங்க இருக்கு. அடிடாஸ் நிறுவனத்துக்காக உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 39,000 பேர் வந்து வேலை செய்யறாங்க. பூமாக்காக பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 9,000 பேர் வேலை செய்யறாங்க. ஜெர்மனி நாட்டுல ஒரு சாதாரண கிராமத்துல நடுத்தர வர்க்கத்துல பிறந்துட்டு அந்த ஊர்லயே வந்து ஒரு ஷூ கம்பெனில லேபரா ஒர்க் பண்ணி பின்னால உலகத்திலேயே தலை சிறந்த ரெண்டு பிராண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு சகோதரர்களை பத்தி தான் பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த வேலையை நீங்க புடிச்சு பண்றீங்கன்னா எதுவுமே சாத்தியம்தாங்க. எந்த உயரத்துக்குமே போனா ஒரு விஷயத்த புடிச்சு பண்ணா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது குறைநிலைகள் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இது வந்து என்னோட தொடக்கம் தான். யூடியூப்ல என்கிட்ட எந்த ப்ராப்பர் ஆக்சசரிஸ்மே கிடையாது, ப்ரோ கிடையாது, என்கிட்ட வந்து மைக்ஸ் எந்த ஆக்சசரிஸ்மே கிடையாது. ஒரு மொபைல வச்சுதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நீங்க என்கிட்ட சொல்லுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை டேப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்ல நான் உங்களை திருப்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.